now question number 11.4. 11.4 general math la question number 3. F double dash of x equal to this one. We are given the value f of 1, f dash of 1. அப்போ இதை யூஸ் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் சி வேல்யூ. இப்போ இங்கே க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கு, எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 - 6. ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட், இருபுறமும் தொகைப்படுத்துக. அப்போ இன்டகிரல் போட்டுட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இங்கே இன்டகிரல் 12 - 6 டிஎக்ஸ். மறக்காமல் நம்ம என்ன பார்க்கணும், இன்டெகிரல் பார்க்கணும், டிஎக்ஸ் இன்டெகிரல் டிஎக்ஸ். ஒவ்வொரு டைமும் நமக்கு எல்லாம் அண்டர்லைன் பண்ண வேண்டாம், பிகினிங் ஸ்டேஜ்ங்கிறனால அப்படி பார்த்துக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட், இதை இன்டெகிரேட் பண்ணா இன்னும் வரும் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், பிகாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இன்டெகிரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இன்டெகிரல் ஆஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12. எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன சார், இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 தென் மைனஸ் 6 ஓட இது வந்து எக்ஸ் 6 எக்ஸ். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒவ்வொரு டைமும் நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். ஸோ இன்டகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்தால் 0, இதே இன்டகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்துன்னா 6 எக்ஸ். நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம சி வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டு ஃபைண்ட் சி, டு ஃபைண்ட் சி நம்ம இங்கே எஃப்ரேஸ் ஆஃப் என்ன, எஃப்ரேஸ் ஆஃப் 1 வந்து 5 கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், 1 சொல்லி சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 12 பிராக்கெட் இங்கே 1 - 1 தென் சி. ஸோ 6 - 6 0. இந்த இது எஃப்ரேஸ் ஆஃப் 1 என்னன்னு கொடுத்துருக்கு, 5 கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இது நேரம் 5 நினைக்கிறேன். இப்போ சி, ஸோ சியோட வேல்யூ வந்து 5, வி சி சி ஈக்குவல் டு 5. இப்போ இந்த வேல்யூ தூக்கி கண்டிப்பாக நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தேர்ஃபோர் எஃப்ரேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x² - 6x + 5. ஸோ இதை அப்படியே வச்சுக்க, இங்கே வந்து சிங்கிள் டேஸ் இடத்துல சிங்கிள் டேஸ் இருக்கு. அடுத்தது நம்ம திரும்ப அதை மறுபடியும் இன்டகிரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டகிரேட் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து திரும்ப இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இன்டகிரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த இடத்துல டிஎக்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல இன்டகிரல் இருக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 6x² - 6x + 5. இந்த இடத்துல மறக்காமல் என்ன போட்டுக்கணும், டிஎக்ஸ் போட்டுக்கணும். இப்போ தான் நிறைய டைம் சொல்லியாச்சு இதோட இன்டகிரேஷன் என்ன, வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரலும் இதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி நம்மளா ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6x³ / 3 எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. இங்கேயும் எப்படி தான் எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பவர் 1, ஸோ 1 + 1 / 1 + 1 தென் பிளஸ் 5 எக்ஸ். மறக்காமல் இந்த சியை போடணும், சி கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்துருக்கு. ஏன் எஃப் டேஸ் வேறு எஃப் ஆஃப் வேறு, அதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ஸோ இது இது டேன்ஸ் வேணா 2. ஸோ 1 - 3 1 + 5 - 1. ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் 1 வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 30. யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் 1 = 30. அப்படி சொல்ல 13 போட்டுக்கிறேன். ஸோ 2 - 3 + 5 + c இல்லையா. ஸோ 2 - இடத்துல -1 தென் 4 4 + c 30. தேர்ஃபோர் c ஈக்குவல் டு 26. சி நம்ம இந்த இடத்துல கேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே இங்கே சின்னு இருக்கா, அப்போ இதை வேணால் c1 மாற்றிக்கலாம். இது அப்படியே எல்லா இடத்துலையும் c1 மாற்றிக்க. தேர்ஃபோர் c1 = 26. இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது,
இந்த வேல்யூ எடுத்து இந்த f of x ல சப்ஸ்டிட் பண்ணு. பிகாஸ் ஃபைண்ட் f of x, அப்ப f of x ஓட ஆன்சர் முடிக்கிறேன். சோ இந்த f of x ஈக்குவல் டு இதுல சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், 2x cube minus 3x square plus 5x plus 26. So this is the answer for this. என்னுடைய அடுத்த வீடியோ அடுத்ததுல பார்க்கலாம்.